வணக்கம். என் பேர் சரண்ராஜ். நான் சேலம் மாவட்டம் வளைமதி கிராமத்திலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம்னா, கம்பு விதையை எப்படி நேர்த்தி பண்ணுறதுல அப்படி வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னா, ஒரு கிலோ உப்பு, 10 லிட்டர் தண்ணீர், 1 கிலோ வந்து கம்பு விதை எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இது எதுக்காக பண்ணுறோம்னா, தேன் ஒழுகல் மற்றும் பூஞ்சை இலை பாதிக்கப்பட்ட விதைகளை வந்து நீக்கிறதுக்காக நம்ம வந்து உப்பை வந்து எடுத்துக்கிறோம். இப்போ வந்து நம்ம வந்து எப்படி நேர்த்தி பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து கம்பு வேலை கொட்டிட்டோம். சில விதைகள்லாம் வந்து மிதக்கிறத நீங்களே பார்க்க முடியும். இது எதுனா வந்துட்டு பொக்கு விதை இல்லை வந்து பூச்சி விதைலாம் வந்துட்டு நார்மலாக மிதக்கும். நம்ம வந்து அந்த மேலே மிதந்துட்டு விதையை வந்து தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து உப்பு நீரில் இருக்கிற ஒரு நல்ல விதைகளை எடுத்து தனியாக எடுக்கலாம். இது எதுக்காகனா, இந்த உப்பு தண்ணி உப்பு கண்டென்ட் வந்து விதையில் சேர்ந்துருக்கிறனால அதை வந்து நீக்கணும். அதுக்காக என்ன செய்யணும்னா, சாதாரண வாட்டரில் வந்து எடுத்துட்டு விதைகளை வந்து ஒரு 3 முறை வந்து நல்லா ஃபுல்லாக அலசி தனியாக எடுத்து உலர்த்தி வைக்கணும். உலர்த்திடணும். இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா, ஃபஸ்ட் அந்த உப்பு நீர் நீக்கிடலாம். உப்பு நீர் நீக்கிறதுக்காக ஃபுல்லாக வந்து தண்ணியை வந்து பக்கெட்டில் ஊற்றிடலாம். முறை நல்ல தண்ணி சாதாரண தண்ணீரில் வந்து இந்த உப்பு நீரை வந்து ஃபுல்லாக அலசியாச்சு. இப்போ வந்து ஒரு உலர்ந்த இதில் வந்துட்டு நம்ம வந்து விதையை எடுத்துக்கலாம். தனியாக உப்புத்தன்மை நீக்கப்பட்ட நல்ல விதையை வந்து நம்ம நிழலில் வந்து நம்ம வந்து உலர்த்திக்கலாம். அப்படி நல்லா காய வச்சுக்கலாம். ஃபுல்லாக காய வச்சுட்டு நம்ம அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். நன்கு உலர்த்தி காய வச்ச இந்த கம்பு விதையில் நம்ம 2 கிராம் வந்து கார்பன் டைஆக்சைடு பவுடரும் சேர்த்துக்கணும். 1 கிலோவுக்கு வந்து 2 கிராம் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்துக்கணும். ஃபுல்லாக கலந்துக்கிட்டு இது எதுக்காக சேர்க்குறோம்னா, விதைக்கு விதைச்ச பிறகு மண்ணில் இருக்கிற பூஞ்சலங்க வந்து விதையை அரிக்காத இருக்கிறதுக்கு இந்த கார்பன் டைஆக்சைடு பவுடர் வந்து நம்ம சேர்த்துக்கிறோம்.